money, 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 money. வணக்கம் ரசிகர்களே, இது உங்கள் வசந்த் தொலைக்காட்சியில் சம ஃபன்னான ரொம்பவே என்டர்டெயின்மெண்டான வீக்கெண்ட் மஜா ஷோ மணி மணி மணி. எஸ், இது உங்களுக்கான புது ஏடிஎம். நம்ம ஷோவை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம ஷோவில் ரெண்டு கண்டஸ்டன்ட் வருவாங்க, ரெண்டு பேரும் செம்ம ஜாலியாக விளையாடுவாங்க, ஏன்னா கேம்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. அதனால இன்னைக்கு ரெண்டு கண்ணு மாதிரி ரெண்டு பொண்ணுங்க வரப்போகுது, அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். லெட்ஸ் வெல்கம் த ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் ஆஃப் மணி மணி மணி. என்ன பண்றீங்க? என்ன சப்போர்ட் வேணாலும் என்ன கேட்காத, நீயா ஜெயிச்சிருப்பா. ஓகேவா, லெட்ஸ் வெல்கம் தி செகண்ட் கண்டெஸ்டன்ட் ஆஃப் மணி மணி மணி. ஹாய், வெல்கம் டு அவர் ஷோ. வாட் இஸ் யுவர் நேம்? கவிதா. கவிதா, எந்த ஊர் நீங்க? சென்னை. சென்னையா? பார்த்ததே தெரியல, உங்களுக்கு சென்னை பண்ண மாதிரி தான் இருக்கேன். ஆமா ஆமா, கொஞ்சம் மேடும் பள்ளமா தான் இருக்கு, சென்னையா தான் இருக்கும் நினைக்கிறேன். என்ன ஹாஸ்டல் இது? இது பஃப் 9th ஹாஸ்டல். தெரியாதா உங்களுக்கு? பார்த்தது இல்லையா? இல்ல, இது வந்து பாத்தீங்கன்னா இந்த முனிவர் கொண்டன்னு கேள்விப்பட்டிருக்கேன். சிவன் எல்லாம் வச்சிருப்பாரு பாத்தீங்களா, அது மேல கொண்டு போட்டாங்க. அது தண்ணி வரும், முன்னாடி இருக்கும், அது நடுவுல தான் இருக்கும். பார்த்தது இல்லையா நீங்க? பட் எனிவே, நீங்க எப்படி இப்படி பாய் ஃப்ரெண்ட் கிட்ட எல்லாம் டி 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 டிஷ் பண்ணா என்ன வருது? அவர் தல பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் இல்லையே. இல்லையா? ஓகே, இப்போ எங்க செட்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் தயாரா நின்னு இருப்பாங்க. அவன் போய் இன் பண்ணிட்டு வருவான், பாத்ரூம் போய் மூஞ்சி கழுவிட்டு வருவான், எல்லாமே ரெடியா இருப்பாங்க. பிரேக் டைம்ல யார்கிட்டயும் பேசாதீங்க. என் கூட கிட்ட பேச கூடாது சொல்லிருக்காங்க. யாரு? டைரக்ட் என்ன பத்தி விசாரிச்சிருக்கீங்க? நிறைய விசாரிச்சு. அப்ப இருக்கத்தான் செய்யும் அந்த பதட்டம். எனவே நம்ம சொல்ல, நீங்க 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஜெயிக்கலாம், ஜெயிச்சா என்ன பண்ணுவீங்க? ஜெயிச்சா என்ன பண்ணுவேன்? வீட்டுக்கு திருப்பி மம்மி கிட்ட கொடுப்பேன். ம், மம்மி கிட்ட இருந்து வாங்கி என்ன பண்ணுவீங்க? திருப்பியும் அம்மா கிட்ட கொடுத்துருவேன். ஹாய், என்ன நீங்க செலவே பண்ண மாட்டியா? ஒரு ரூபாய் கூட? நல்ல பொண்ணு, நல்ல பொண்ணா நீங்க? இங்க வாங்க, கிட்ட வாங்க. எந்த ஏரியா நீங்க? நான் தாம்பரம். முகர கட்டி காமிங்க. தாம்பரம். தாம்பரத்துல ஒரு நல்ல பொண்ணு இருக்கு பாய்ஸ், பாத்துக்கங்க. இதுதான் அந்த பொண்ணு. எனிவே, அதான் உங்க பொசிஷன் போய் நின்றுக்குங்க. ஓகே ஓகே, பார்த்து. நம்ம ஷோவை பற்றி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் நான் இப்போ சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க. நம்ம ஷோவில் மொத்தம் 8 ரவுண்டு இருக்குது. டெக்னிக்கலாக சொல்லணும்னா 7+1, 7 ரவுண்டில் சின்ன சின்ன கேம்லாம் நீங்கள் விளையாடுவீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேமாக இருக்கும். அந்த 7 ரவுண்டு முடிவில் யார் கையில் கேஷ் அதிகமாக இருக்கோ அவங்க தான் 8வது ரவுண்டு விளையாட போகிறீங்க. 8வது ரவுண்டில் நீங்கள் ஜெயிச்சா மட்டும்தான் அந்த காசை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். தோத்துட்டிங்கன்னா 1 ரூபாய் கூட எடுத்துகிட்டு போக முடியாது. புரியுதா நினைச்சோன்னு? அண்ட் ஒவ்வொரு கேமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு டைமிங்ஸ் வந்து ஒதுக்கியிருக்கோம். அந்த டைமிங்குள்ளே வந்து நீங்கள் கேமை முடிக்கணும். முடிச்சதும் என்ன பண்ணணும்? முன்னாடி சிவப்பு ரவுண்டா இருக்கு, என்னது பிரஸ் பண்ணும் நீங்க பண்ணுங்க. ஓகே, அது மாதிரிதான். ஏன் அதை நான் சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் யார் பஸ்ஸரை பிரஸ் பண்றீங்களோ அவங்ககிட்ட தான் நான் ஆன்சரை கேட்பேன். அவங்க கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா ஃபுல் கேஷ் எடுத்துக்கலாம். நீங்கள் சப்போஸ் நீங்கள் தப்பாக சொல்லிட்டீங்கன்னா அந்த சான்ஸ் உங்களுக்கு வந்துடும். அந்த சான்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி கரெக்டாக சொன்னாலும் உங்களுக்கு ஆஃப் த மணி தான் கிடைக்கும். அதனால் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு பஸ்ஸரை ப்ரெஸ் பண்ணி கரெக்டான ஆன்சராக சொல்லணும். ஓகேங்களா? தெளிவாக இருக்கீங்களா? எனி டவுட்ஸ்? நோ டவுட். அண்ட் ரெண்டு பேருமே ரெடியாக இருக்கீங்க. அண்ட் மணி மணி மணியில் ஃபர்ஸ்ட் ரவுண்டு நான் பார்த்துடலாமா? பார்த்துடலாமே. பார்த்துடலாம். எஸ், சினி கவனி, இதுதான் நீங்கள் விளையாட போகிற ஃபர்ஸ்ட் ரவுண்ட். இந்த ரவுண்டில் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா, ரெண்டு செலிபிரிட்டிஸ் ஃபோட்டோ நாங்கள் மேஜ் பண்ணி போட்டிருப்போம். அது யார் யாருன்னு கண்டுபிடிக்க போறீங்க. சிம்பிளான ரவுண்ட் தான். சினி கவனி, இருவேறு சினிமா பிரபலங்களின் புகைப்படங்கள் வெட்டியும் ஒட்டியும் காண்பிக்கப்படும். அவர்களை சரியாக அடையாளம் கண்டு பெயர் கூற வேண்டும். கொடுக்கப்படும் நேரம் 15 நொடிகள். பரிசுத் தொகை ₹10,000. அண்ட் ரெண்டு பேருமே ரெடியாக இருக்காங்க. சினி கவனியில் உங்களுக்கான பிக்சர் என்னன்னு இப்போ பார்த்துடலாம். பாருங்க, யாருன்னு பாருங்க. டைம் போயிட்டே இருக்கு, யாருன்னு தெரிஞ்சா பஸ்ஸரை நீங்க பிரஸ் பண்ணலாம். கமான் கமான், ஈஸி. ரெண்டு செலிபிரிட்டிஸ் போட்டோ மேட்ச் பண்ணியிருக்கோம்.
தெரிஞ்சவங்க பஸ்ஸர் பிரஸ் பண்ணலாம். லாஸ்ட் 3 செகண்ட்ஸ் தான் இருக்கு, பாத்துங்க. தெரிஞ்சவங்க பஸ்ஸர் பிரஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பஸ்ஸர் நம்ம கோமதி பிரஸ் பண்ணிருக்கீங்க. யார் யார்? ஆர்யா, அனதர்வன், ராகவா லாரன்ஸ். ராகவா லாரன்ஸ். ஓகே ஓகே, மேக்கப் போட்ட ராகவா லாரன்ஸ். அதுல இருந்து அவ்வளவு வெள்ளியாவா இருக்காரு? இல்ல, ஒரு ஃபர்ஸ்ட் ஒன் ஐஸ் வச்சு ஆர்யான் கண்டுபிடிச்சேன். செகண்ட் ஆப்ஷன் கொஞ்சம் டவுட்டா இருந்துச்சு. ஓகே, அவர் ஐஸ் வச்சு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. ஐஸ் ஐஸ். அண்ட் இந்த பக்கம் பஸ்ஸர் பிரஸ் பண்ணனும் ஒரு விஷயம் நான் சொன்னது உங்க காதுல கேட்டீங்க. தெரியும் பட் ஆர்யான் தெரிஞ்சது. இன்னொருத்தவங்க யாரன்னு கெஸ் பண்ணலாம். கெஸ் பண்ணலாம்ல. பாபி சொன்னா நினைக்கிறேன். யாரு? பாபி சிம்மாவா? அவன்தான் நினைச்சேன் பட் தப்புன்னு தெரியுது எனக்கு. அதனால ஆர்யா அண்ட் கீழகிரம் யாரியா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. தெரியல, சுத்தமா தெரியல. நீங்க ஒருத்தர் தான் ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. அண்ட் ஆர்யா பிளஸ் யாரு? ராகவா. ராகவா லாரன்ஸ். அண்ட் எனிவே, அண்ட் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக விளையாடிருக்காங்க. இந்த பக்கம் பஸ்ஸரே ப்ரெஸ் பண்ணலாம் ஆனால் கெஸ் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம கோமதி பஸ்ஸரை ப்ரெஸ் பண்ணி ஒரு ஆன்சர் சொல்லியிருக்காங்க. அது கரெக்டான ஆன்சரானு இப்போ செக் பண்ணிடலாம். The correct answer is Arya and Karthik. என்ன ஃபர்ஸ்ட் ஒன்ல இப்படி இல்லனா எப்படி அது? ஹீரோ எல்லாம் பிடிக்காதா? பிடிக்குமே. தெலுங்கு ஹீரோ மட்டும் தான் பிடிக்குமா? அப்படிலாம் கிடையாது. தமிழ் ஹீரோஸ் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்குமா? நீங்க தப்பா சொன்னீங்க. செகண்ட் ஆப்ஷன் கெஸ் பண்ண முடியல. ஏன்னா இது கல்யாணம் பண்ணிக்கிது தெலுங்கு பையனா தமிழ் பையனா? அதனச்சி சொல்ல முடியுமா இப்போ? நல்ல பையனா இருந்தா போதும். அது இல்ல, எந்த ஸ்டேட்லயும் இல்ல. அடுத்து அடுத்து குள்ள பையனா இருக்குமா? நல்ல பையனா? நல்ல ஹைட்டா இருக்கணும். நல்ல ஹைட்டா இருக்கணுமா? ஆமா. ஏன் மூணாவது செல்ஃப்ல நீ மடிச்சு வச்ச புடவைலாம் எடுத்து வந்து கொடுக்கணும் அதானே? ஆமா கண்டிப்பா, எனக்கு அதுக்காக யூஸ் ஆகும். ஓகே, நீங்க மேடம் என்ன பண்றீங்க? என்ன பண்ணல. இல்ல உங்களுக்கு ஹைட்டா இல்ல குள்ளமான்னு கேட்டிட்டு. ஹைட்டாவா? மீடியமா இருந்தா ஓகே தான். மீடியமா இருந்தாலும் ப்ராப்ளம், குள்ளமா இருந்தாலும் ப்ராப்ளம். மீடியமா இருக்கட்டும். ஹைட். ஓகே ஓகே. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்ட் கிடைக்கணும், அதுதான் வேண்டிட்டு இருக்காங்க. இந்த ரவுண்டில் தோத்தத்தை பற்றியோ அந்த 10,000 ரூபாய் போனதை பற்றியோ சுத்தமாக கவலை கிடையாது. அவங்களுக்கு தேவையில்ல மீடியமான ஹைட்டில் பாய் ஃப்ரெண்ட், ஒரு அழகான ஒரு பையன். அண்ட் எனிவே, ரெண்டு பேருமே ரெடியாக இருக்காங்க. இவங்க விளையாட போகிற நெக்ஸ்ட் ஒன்று நினைப்பு பார்த்துடலாம். எஸ், இது வேற லெவல். இதுதான் நீங்க விளையாட போற ரவுண்டு. இந்த ரவுண்ட்ல ஒரு கேள்வி நாங்க கேட்போம், அதுங்க மானிட்டர்ல டிஸ்பிளே வரும். அந்த கேள்வி நல்லா கூர்ந்து கவனிச்சு படிச்சு பார்த்துட்டு அதுக்கான விடையை அதுல நீங்க மார்க் பண்ண போறீங்க. ஓகே, ஓகேங்களா? அந்த க்வெஸ்சனோட லாஜிக்கை ஃபர்ஸ்ட் பாருங்க. திரும்ப திரும்ப நான் சொல்றேன், அந்த கேள்வியை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆன்சர் ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிடலாம். இது வேற லெவல். உங்கள் மூளையின் அனைத்து பகுதிகளையும் பயன்படுத்தி வேறு தளத்திலிருந்து வேறு கோணத்தில் யோசித்து சற்று வித்தியாசமாக சிந்தித்து விளையாட வேண்டும். கொடுக்கப்படும் நேரம் 45 நொடிகள். பரிசு தொகை ₹20,000. விடுபட்ட வட்டத்தின் விடை என்ன? இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வட்டத்துல விடை கிடையாது. அது என்ன ஆன்சர் நீங்க கண்டுபிடிக்கணும். லாஜிக் 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 பாருங்க பாருங்க பாருங்க. ஆன்சர் என்னவோ அந்த மானிட்டர்ல எழுதிட்டு நீங்க பஸ்ஸர் பிரஸ் பண்ணிடுங்க. ஆன்சர் என்னவோ அந்த மானிட்டர்ல நீங்க எழுதிட்டு பஸ்ஸரை பிரஸ் பண்ணணும். இது ஈஸி கமாண்ட். ரொம்ப 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 சிம்பிளான விஷயமா தான் இருக்கும் பாருங்க. ஓகே, டைம் இருக்கு. சப்போஸ் நீங்க எழுதுனது தப்பா இருந்துச்சுன்னா எரேஸ் பண்ணிட்டு எரேஸ் ஆப்ஷன் இருக்கும், திருப்பி கூட வேற நம்பர் கூட போட்டுக்கலாம். டைம் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். மானிட்டர்லேருந்து கை எடுத்துருங்க. என்ன நீங்கள் பஸ்ஸர் எழுத்துனா நான் அழுத்த மாட்டேன், நான் அழுத்தினா நீங்கள் அது கூட என்ன பேசிங்களா? உங்களுக்குள்ள இதனால என் பஸ்ஸரே ப்ரெஸ் பண்ணல. சரி, அவங்க ஃபஸ்ட்டு பண்ணதுனால தேவையில்லைன்னு நினச்சிட்டேன். நீங்களே நினச்சிட்டிங்களா? வச்சுட்டுடா, பிரில்லியன் கேளா இருக்கீங்களே. நீங்கள் வழக்கமாக உங்களை யாருன்னா கணக்கு பண்ண ட்ரை பண்ணுவாங்க நார்மலாக ரியல் லைஃப்பில். பட் இந்த ரவுண்டில் நீங்கள் ரெண்டு பேரும் கணக்கு பண்ணியிருக்கீங்க. இந்த அம்மா என்ன கணக்கு பண்ணியிருக்காங்க பாப்பாம்மா? என்ன ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். 17. என்ன லாஜிக்? அதுக்கு ஆப்போசிட் இருக்க நம்பரை வந்து ஆட் பண்ணிருக்காங்க.
இப்போ 11 இருக்குன்னா ஆப்போசிட்டில் 7-4 இருக்குது, அதை ஆட் பண்ணால் 11. 16 ஆப்போசிட் வந்து 7-9 இருக்குது, அதை ஆட் பண்ணால் 16. 14 ஆப்போசிட் 7-7 இருக்குது, ஆட் பண்ணால் 14. ஸோ விடுபட் நம்பருக்கு ஆப்போசிட் வந்து 9+8 இருக்குது, ஸோ ஆட் பண்ணால் 17. 16 டூ சார் என்ன? 16 டூ சார் என்ன? 16 டூ சாரா? 32. குட். நீ சொல்லுமா? ஏய் பாப்பா ஒன்றுதான். 16. 5 டூ சார் என்ன? 10. வெரி குட். மேக்ஸில் நல்லா தான் இருக்காங்க, பட் கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா செக் பண்ணி பார்த்துலம்மா. அண்ட் எனிவே இந்த ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒரு ஆன்சர் எழுதுவாங்க எதிர்பார்த்தோம், பட் ஒருத்தர் மட்டும் தான் எழுதியிருக்காங்க. எனிவே கொஷினோட ஆன்சர் பெருசாக எழுதி வச்சிருக்காங்க, 17 போட்டு வச்சிருக்காங்க. என்ன கொஷினோட ஆன்சர் ரொம்ப பெருசாக இருக்குது. அதெல்லாம் அப்படிதான் ஒரு ஆர்வத்தில் போடுறது. ஆர்வத்தில் போடுறதா? கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் ஆன்சர். ஆன்சரியா? ஓகே, ஆர்வத்தில் ஆன்சரை போட்டிருக்காங்க. அந்த ஆர்வத்தில் போட்ட ஆன்சர் கரெக்டான ஆன்சரானே இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். கரெக்டான ஆன்சர் இஸ் 17 இஸ் தி கரெக்டான ஆன்சர். சத்தியமா நான் நினைச்சு கூட பார்க்கல கவிதாக்கு இவ்வளவு அறிவு இருக்குன்ட்டு. நான் மேக்ஸ்ல புலி, உங்களுக்கு தெரியாதா? மேக்ஸ்ல புலியா? நான் அப்பவே நினைச்சேன். 192 எடுத்தேன். எதுல? 12th. 12th லயா? நீங்க எவ்வளவு? நான் 185. ஹாய் சீரியஸா? மார்க் ஷீட்ல இருந்து ஆளு ஆளு போய் சொல்லிட்டு இருக்காங்க, உண்மை சொல்லுங்க. நான் மேத்தமேட்டிக்ஸ் டிபார்ட்மென்ட் தான். 180 எவ்வளவு? 85. 185 பிளஸ் உங்களுக்கு எவ்வளோ? 192. கூட்டின எவ்வளோ வருது? ஐயோ கூட்டின எவ்வளோ வருது டக்குனு சொல்லுங்க. 190 பிளஸ் 270. 192 வா? 337. அதுதான் என்னோட டோட்டல் ஸ்கோர். ஓகே, அதான் சொல்றேன் உங்களுக்கு பண்ணேன். எப்படி 12th லயா? 12th லயா? ஆமாம், 12th லையும் சரி 10th லையும் சரி ரெண்டு மூணு மார்க் தான் வித்தியாசம். மொத்த மாதிரி மார்க் அதே தான். அண்ட் இந்த ரவுண்டில் ஃபர்ஸ்ட் பஸரை ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக ஆன்சர் பண்ணி 20,000 ரூபாய் வின் பண்ணியிருக்கீங்க கவிதா. தாம்பரத்தில் நம்ம கொடியை நடுறோம், வாங்க. அதே அந்த மலையில் நடக்கிற நட. ஓகே, இனிமேல் இங்கே பாருங்க, உங்கள் ஹேர்ஸ்டைலை பற்றி உங்கள் ட்ரெஸ்ஸை பற்றி நான் எதுவுமே பேச மாட்டேன். இப்படியே ஜெயிச்சுட்டே இருந்தீங்கன்னா ஓகேங்களா? என்ன தான் பேசணும்னா 50-50 கொடுக்க மாட்டேன், அவ்வளோதான். ஹாப்பியாக இருக்கீங்களா? ஏன்னா கையில் கேஷ் வந்துருச்சு. சோகமாக இருக்கீங்களா? ஏன்னா கையில் கேஷ் வரல. ஜெயிச்சா கேஷ் வரும், ஜெயிங்க ஓகேங்களா? அண்ட் நீங்கள் ரெண்டு பேரும் விளையாட போகிற நெக்ஸ்ட் ரவுண்ட் இப்போ என்னென்னு பார்த்துடலாம். என் தங்கச்சி மணிமேகலை, கள்ளங்கபடம் தெரியாத பொண்ணு, எப்படி வெக்கப்படுத்து பாருங்க போஸ்டரை பார்த்து. என்ன மணிமேகலை தெரியுது? ஹே, என்ன இன்ஸ்டால்மெண்ட்ல சிரிக்கிறே, சொல்லு. சொல்லுமா? சொல்லியாலுமா? ஆ சொல்லுங்களா. பிட் படம். ஓ பியூட்டிஃபுல். இப்போ நீங்க சொல்லுங்க. அதேதான், இதோ ரெண்டு பேர் கேட்டாலும் ஒரே ஆன்சர் தான் வரப்போகுது. பிட் படம். பிட் படம் என்ன 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 அது? அப்படினா என்ன? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் சின்ன பொண்ணு. ஒரு விஷயம் வந்து நமக்கு தெரியலன்னு நிச்சங்களா, அத பார்த்து நம்ம யோசிப்போம். ஆல்ரெடி ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குற ஒரு விஷயத்த பார்த்தா நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் வரும். கரெக்டா? அப்படிலாம் இல்லையே. ரொம்ப நாள் கழிச்சு எதனா ஒரு ஃப்ரெண்டை பார்க்கும் போதோ லவ்வரை பார்க்கும் போதோ அந்த சந்தோஷம் வரும். அந்த சிரிப்பு லென்த்தாக வேறு இருந்துச்சுன்னா ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம்னு நினைக்கிறேன். ரெண்டு பேரும் சிரிச்சிங்களே ஒரு கள்ளச்சிரிப்பு, அதுக்கு மீனிங்கை சொல்லிட்டு அப்புறம் அதை பற்றி தெரியலன்னு நீங்கள் சொல்லலாம். எதுக்கு சிரிச்சிங்க அப்போ பார்த்தோன்னே? சும்மா நீங்கள் சிரிச்சிங்க, நான் சிரிச்சேன். ஏய் நான் வெக்க பட்டிங்களே இப்படி இப்படி, அதனால சிரிச்சேன். நான் வாயை மூடிக்கின்னு முகத்தையும் மூடிட்டு இருந்தேன். அண்ட் எனிவே இந்த ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சர் பசில், அதாவது ஒரு அழகான பிக்சரை கண்டபடி நாங்கள் வெட்டி போட்டு வச்சிருப்போம், அதை நீங்கள் கரெக்டாக அரேஞ்ச் பண்ண போகிறீங்க ஓகேங்களா? அதுக்கான ரெஃபரன்ஸ் பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி வால டிஸ்பிளே இருக்கும், அதை வந்து பார்த்து அதை அரேஞ்ச் பண்ண போகிறீங்க. உங்கள் மானிட்டரில் தான் இதை நீங்கள் விளையாட போகிறீங்க, கவனமாக விளாடணும் ஓகேவா? பிட்டு படம் பல துண்டுகளாக கத்தரிக்கப்பட்டு இடமாற்றி பொருத்தி வைக்கப்பட்டுள்ள படத்தினை குறிப்பு படத்தின் அதாவது ரெஃபரன்ஸ் பிக்சர் துணை கொண்டு சரியான முறையில் மாற்றி பொருத்தி முடிக்க வேண்டும். கொடுக்கப்படும் நேரம் 60 நொடிகள். பரிசு தொகை ₹20,000. அண்ட் பிட்டு படத்துல இவங்களுக்கான படத்தை நம்ம பார்த்தலாம். டைம் நிறைய இருக்கு, ஒரு தடவை ரீசெக் பண்ணிக்கோங்க கவிதா. இப்போ பண்ணலாம் இல்லையா கண்டினியூஸ்?
பண்ணலாம். நீங்க பண்ணுங்க, அவங்க தப்பானா உங்களுக்கு தான் வரும். சீக்கிரம் last a few more seconds. நீங்க கரெக்டா வந்து அரேஞ்ச் பண்ணிருக்கீங்களா? ஷூரா? ஷூர். ரொம்ப சீக்கிரமா அரேஞ்ச் பண்ணிட்டீங்க. பக்கவா? அதுக்கு ஒரு 5000 நீ எக்ஸ்ட்ரா தரணும். அப்படியா? ஆட்டோ ஓட்டற மீட்டர் மேல கேட்டுங்கடா. அண்ட் எனிவே ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமா விளையாடி இருப்பாங்க. இந்த பக்கம் பசர் பிரஸ் பண்ணிருக்காங்க, இந்த பக்கம் பசரே பிரஸ் பண்ணல. பட் இவங்களுக்கான கம்பாரிசன் பிக்சரை இப்ப நம்ம பாத்திரலாம். பாட்டி பாவம் பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான், கண் கலங்கிடுவாங்க. அண்ட் இந்த பக்கம் வழக்கமா டெய்லி நான் கண்ணாடியில பாக்குற மூஞ்சி அப்படின்ற மாதிரி பக்காவா ரெஃபரன்ஸ் பிக்சர் அப்படியே அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. நம்ம கவிதா ஜெயிச்சிட்ட, 20,000 ரூபாய் ஜெயிச்சிட்ட. இவங்க ரெண்டு பேரும் செம்ம ஜாலியா இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் விளையாட போற அடுத்த ரவுண்ட் என்னன்னு இப்ப நம்ம பாத்துடலாம். ஹலோ, நானே எதுக்கு எல்லாரும் ரெண்டையும் சொல்லணும்? பின்னாடி தான் எதை படிங்க, நல்லா மாடலேஷனோட படிங்க பாப்போம். ஹலோ, நான் மார்க் பேசுறேன். நான் பேசுறேன், நீ மார்க் பேசுறியா? நீங்க நல்லா மாடலேஷனோட. ஹலோ, நான் மார்க் பேசுறேன். கால் சென்டர் பேசுற மாதிரி பேச வேண்டியது. ஓகே, இந்த ரவுண்ட்ல வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயம், பெண்களுக்கு எல்லாம் பிடிச்ச விஷயத்தை தான் நீங்க பண்ண போறீங்க. சரி, என்னது சொல்லுங்க பாப்போம். கால் பண்ணி சமைக்கிறது. சமைக்கிறது ஆசம். அது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பெண்களுக்கு பிடிக்கும். தெரியல தெரியல. கடலை போட போறீங்க, ஏமாத்த போறீங்க. அது பெண்களுக்கு பிடிச்ச விஷயம் யார் சொன்னா உங்ககிட்ட? தெரியல, ஸ்கிரிப்ட்ல அப்படி தான் இருக்கு. உங்ககிட்ட போட்டுருப்பாங்க. எல்லா பொண்ணும் அப்படி கிடையாது. பட் எனக்கு தெரிஞ்சு நீங்க போட்டுருவீங்க, அதனால பொண்ணுங்க உங்ககிட்ட போட்டுருப்பாங்க. நீங்க போட்டுருப்பா போட்டுருப்பா கம்னு ஷூ. கடலை தனியா போட முடியாது இல்ல, ரெண்டு பேரும் தான பொண்ணு. அப்ப நீங்க வந்து போடுறீங்க. அந்த டாபிக் விட்டுருமா வேணாமா? அண்ட் எனிவே, என்ன இந்த பொண்ணு இப்படி? அது ரொம்ப கடலை போடும் போல அதான் அப்படி பேசி. ஏமாத்த போறீங்க. ஓகேவா? அந்த 120 செகண்ட்ஸ்க்குள்ள உங்க ஃப்ரெண்டு உங்க பேரை கண்டுபிடிச்சிட்டாலோ இல்ல போனை கட் பண்ணிட்டாலோ நீங்க அவுட் ஆயிடுவீங்க. ஓகேவா? நான் மார்க் பேசுறேன். தெரிந்தெடுக்கப்பட்ட உங்கள் நண்பரின் தொலைபேசிக்கு ஸ்டுடியோ எண்ணிலிருந்து பிராங்க் கால் விடுக்கப்படும். நீங்கள் உங்கள் அடையாளங்களை மறைத்து அவருடன் பேச வேண்டும். இடையில் உங்கள் பெயரையோ அல்லது உங்களையோ அடையாளம் கண்டுகொள்வதோ அல்லது உங்கள் தொலைபேசி உரையாடலையோ அவர் கட் செய்யக்கூடாது. கொடுக்கப்படும் நேரம் 120 நொடிகள். பரிசு தொகை ரூபாய் 15,000. ஜெயிச்ச நீங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரவுண்ட ஸ்டார்ட் பண்ண போறீங்க. யாரு கால் பண்ணலாம் உங்க ஃப்ரெண்டுக்கு? என் ஃப்ரெண்ட் பிரீத்திக்கு கால் பண்ணு. பிரீத்தியா? யார் கேரண்டி? இருக்காங்களா? என்ன கேரண்டி இருக்க? இருக்காங்க இருக்காங்க. நீ ஒன்னும் ஃபீல் பண்ண வேணாம், இருக்காங்க ஆல்ரெடி. இல்ல இல்ல, நான் ஃபீல் பண்ணல, சந்தோஷமா இருந்தேன். ஓகேவா? அண்ட் ப்ளீஸ் கனெக்ட் தி கால் டு பிரீத்தி. ஹலோ ஹலோ ஹலோ, பிரீத்தி மேமா? பிரீத்தி தான். நீங்க? குட் மார்னிங் மேம், நாங்கள் ஒரு இன்ஃபோடெக்லேருந்து பேசுகிறோம். கம்பெனி இது. ஜாப் ஒர்க் பண்ணுறீங்களா இப்போ? இல்லை இல்லை, சர்ச் பண்ணிட்டு இருக்கேன். என்ன பண்ணுறீங்க? சர்ச் பண்ணிட்டு இருக்கேன் ஜாப்க்கு. ஓ, ஓகே ஓகே. ஆக்சுவலாக வேல்ஸ் யூனிவர்சிட்டி தான் படிக்கிறீங்க நீங்கள்? படித்து முடிச்சிட்டிங்களா? படித்து முடிச்சிட்டேன் மேம். கவிதா மேம், ஊரே தப்பட்ட கொண்டு சிரிச்சிட்டாங்க. அவ சொன்ன ஹாய் பிரீத்தி, நீ கவிதாவை கண்டுபிடிச்சிட்ட. என்ன நீ கண்டுபிடிக்க முடியாது? யார் கண்டுபிடி பாப்போம்? பிரீத்து. கவிதாவோட 4வது பாய் ஃப்ரெண்ட் பேர் என்ன? பிரீத்து. ஹலோ. 2 மாசம் கழிச்சு நாங்க திருப்பி ரீயூனியன் ஆயிருக்கோம். பிரீத்தி. பிரீத்தி, நான் செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சிட்டா நம்ம கவிதா. உன்னை சாட்சியாக வச்சுட்டு நாளைக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போகலான்னு இருக்கோம். கவிதா,
பேசு கவிதா. ஆ சொல்லுடி. யாருடி? பிரச்சனை பிரீத்தி, பிரச்சனை இல்லை, நான் உனக்கும் தான் கேரண்டியா இருக்கேன். யாருடி? ஆ பிரீத்தி, நாங்கள் வசந்தீவிலேருந்து மணி மணி மணின்னு ஒரு கேம் ஷோலேருந்து கால் பண்ணுறோம். அண்ட் உங்களால் உங்கள் ஃப்ரெண்டு 15,000 ரூபாய் தோத்துருக்காங்க பை தி இன்ஃபர்மேஷன். ரொம்ப கலாய்க்கிறாங்க. ஏ கலாய்க்கலடி, சீரியஸாக சொல்கிறாங்க. ஒரு கேம் ஷோவில் இருக்கேன், ஆக்சுவலாக கால் பண்ணி உன்னை கலாய்க்கணும்னு சொன்னாங்க. ஹலோன்னு சொன்னோடனே கண்டுபிடிச்சிட்டேடி வாய்ஸ். இப்போ கேம் ஷோவில் இருக்கியா? ஆமாம் ஆமாண்டி. டாட்டா பிரீத்தி. ஓகே பாய். பாய். சட்னி செஞ்சு சாப்பிடுங்க. டாட்டா. உங்க மூக்கு சல்லி சல்லியா உடைஞ்சிருக்கு. இந்த பக்கம் இந்த மூக்கு கொஞ்சம் பெருசா இருக்கு, உடையாதுன்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட் கால் பண்ணிடலாமா? பண்ணலாம் சார். இந்த யாருக்கு பண்ணலாம்? கோபிநாத். ஹலோ. ஹலோ சார், வணக்கம். நாங்க உங்க பேங்க்ல இருந்து பேசுறோம். ஓகே. எங்க அக்கவுண்ட்ல இருந்து தவறுதல உங்களுக்கு ஒரு 1 லட்சம் ரூபீஸ் வந்து ட்ரான்சாக்ஷன் ஆயிடுச்சு. ஓகே. சோ உங்க அக்கவுண்ட் டீடைல்ஸ்ல எடுத்துட்டு ஆபீஸ் வர முடியுமா? பேங்க். என்ன பேங்க் நீங்க? சார் சார், உங்கள் பேங்க்லேருந்து தான் சார் பேசுகிறோம். நீங்கள் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறீங்க இல்லையா? சேலரி அக்கௌண்ட். என் பேங்க் தாங்க, புரியுது. எந்த பேங்க்லேருந்து நீங்கள் பேசுகிறீங்க? சார் எங்கே இருந்து? ஊட்டி தான் சார். ஊட்டிலேருந்தான் கால் பண்ணி பேசிட்டு இருக்கேன். ஊட்டியா? ஆமாம். ஊட்டியில் நான் இதை மெயின்டைன் பண்ணுறது இல்லையா? நான் சென்னையில் தானே மெயின்டைன் பண்ணுறேன். ஆக்சுவலி பிரான்ச் ஆஃபீஸ் அங்கே இருக்கு இல்லையா ஊட்டியில்? ஆமாம் இருக்கு. ஸோ அங்கே அக்கௌண்ட் டீட்டெயில் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நாங்கள் கிளியர் பண்ணிப்போம் எங்களோட இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ். நான் அக்கௌண்ட்டே சென்னையில் மெயின்டைன் பண்ணுறேன். ஊட்டியில் இருக்க பிரான்ச்சுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. நான் ஏன் டீட்டெயில் எடுத்துகிட்டு அங்கே வரணும்? சரி, உங்கள் ஃபுல் நேம் என்ன சார்? கால் பண்ணிங்களா? சாரி. ஹலோ. ஹலோ. நீங்க யாரு? எங்க இருந்து கால் பண்றீங்கன்னு சொல்லுங்க. சரி, நாங்கள இருந்து பேசுறோம் சார். என்னோட நேம் ஜெசி. ஓகே. சோ ட்ரான்சாக்ஷன் ஆயிடுச்சு. உங்களோட அக்கவுண்ட்டுக்கு 1 லட்சம் ரூபீஸ் தவறுதல ட்ரான்சாக்ஷன் ஆயிடுச்சு. அத வந்து இப்போ உங்க அக்கவுண்ட்ல இருந்து நாங்க எங்க பேங்க் கிரெடிட் பண்ணனும் இல்லையா? சோ அதுக்காக உங்களோட ஆதார் நம்பர் மத்த டீடைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒரு 2 எடுத்துட்டு வந்தீங்க அப்படினா நாங்க அப்படியா? ஆமா. எப்போ நடந்துது சார்? நேத்து நைட். எவ்வளவு மணி இருக்கு? நைட்ல எல்லாம் ட்ரான்சாக்ஷன் பண்றீங்களா சார்? எங்களுக்கு 8 மணி வரைக்கும் ஆபீஸ் இருக்கு சார். ஹலோ. ஹலோ. உங்களுக்கு டவுட்னா சார், உங்களுக்கு எந்த டவுட்னால நீங்க டைரக்டா பேங்க் வரலாம் சார். பேங்க் வந்து நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. நாங்களே ஸ்வைப் பண்ணிப்போம் 1 லட்ச ரூபாய். சார் இது மெசேஜ் வராது. இது மெசேஜ் வரானுக்கு சார். இது வந்து கமிஷன் காசு வந்து பாத்தீனா ஒரு கஸ்டமர் எனக்கு அம்ச்சாங்க, அது தவறுதலா உங்க அக்கவுண்ட் கேறிச்சு. மெசேஜ்லாம் வராது. நீங்க வந்தீங்கனா அந்த காசு எடுத்து உங்களுக்கு அம்ச்சிடுவேன். உங்களுக்கு போறதுக்கு வரதுக்கு அப்புறம் நைட் சரக்கு எல்லாம் காசு கொடுத்து அனுப்புறேன். அப்படியே பேங்க்ல இவ்வளவு ஃபெசிலிட்டி பண்றீங்களா? ஆமா சார், ரூம் கூட மேல இருக்கு. அடுத்து எதுவும் கேட்டுறாதீங்க. நாங்கள் வசந்த் டிவில இருந்து மணி மணி மணின்னு ஒரு கேம் ஷோல இருந்து கால் பண்ணியிருக்கோம். இவ்வளோ நேரம் உங்கள் ஃப்ரெண்டு தான் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அவங்கள பேச வைக்கிறேன், யாருன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். உங்கள் குரலை ஓப்பன் பண்ணுங்க. கோபிநாத் சார். ஹலோ. ஹலோ. கோமதிங்களா? ஆ, கோமதி தான் பேசுறேன் சார். ஆ, டட இன்னும் ஒரு பேர் கோமதி கோபிநாத், நல்லா இருக்கு. ஐயோ கோமதி சார், நானே தான். தேங்க்யூ தேங்க்யூ கோபிநாத் சார். உங்களால் உங்கள் ஃப்ரெண்டு 15,000 ரூபாய் ஜெயிச்சிருக்காங்க. Thank you so much. All the best. Oh, thank you, sir. Thank you. ஆபாடா,
அண்ட் மூணு ரவுண்டா தொடர்ந்து தோத்துட்டு இருந்த நம்ம கோமதிக்கு திடீர்னு ஏமாத்துற சக்தி வந்து கோபிநாத்தால ஒரு 15,000 ரூபாய் வின் பண்ணிருக்கீங்க, வந்து காசு எடுத்துக்கிறீங்களா? வாங்க. அண்ட் எப்படி இருக்கு இந்த ஃபீலிங்? குட். கைக்கு காசு வந்த ஃபீலிங் நல்லா இருக்குல்ல? செலிப்ரேட் பண்ற மாதிரி இருக்கா? 40,000 இந்த பக்கம், 15,000 இது அதிகமாக போகுது. ஏன்னா அடுத்த ரவுண்டு நம்ம போக போறோம். ரெடியா இருக்கீங்களா? அண்ட் இவங்க ரெண்டு பேரும் விளையாட போற நெக்ஸ்ட் ரவுண்ட் என்னன்னு இப்ப பாத்துடலாம். எஸ், ஆல் டிக்கெட். இதுதான் நீங்க விளையாட போற அடுத்த ரவுண்டு. பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான நாங்கள் கேள்வி கேட்போம், அது உங்கள் மானிட்டரில் வரும், அதை படித்து பார்த்து அதுக்கான ஆன்சர் நீங்கள் சொல்ல போகிறீங்க. அண்ட் மொத்த டைமிங் 30 seconds. அண்ட் ஃபஸ்ட்டு 15 seconds எந்த ஒரு ஆப்ஷன் நாங்கள் கொடுக்க மாட்டோம், பட் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் நீங்கள் சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வரக்கூடிய 15 seconds உங்களுக்கு ஒரு 3 ஆப்ஷன் வரும். லைட்டாக கன்ஃபியூஸ்னாக இருந்துச்சுன்னா இல்லை லக்கில் எதுனா கிளிக் ஆகும் பார்த்தீங்களா, அது மாதிரி நீங்கள் எதுனா சூஸ் பண்ணிக்கலாம். ஹால் டிக்கெட், மிக எளிமையான சுவாரஸ்யமான பொது அறிவு கேள்விக்கு சரியான விடை கூற வேண்டும். கொடுக்கப்படும் நேரம் 30 நொடிகள். பரிசுத் தொகை ₹10,000. And anyway, all ticket only. உங்களுக்கான question என்ன இப்ப பாத்துடலாம். question பாருங்க. முதல் இசை கருவி எது? முதல் முதல்ல மனித நாகரிகம் வந்துச்சுல, அது கண்டுபிடிக்கப்பட்ட முதல் இசை கருவி எதுன்னு கேட்டிருக்காங்க. நான் ஆன்சர் தெரிஞ்சவங்க பஸ்ஸரை ப்ரெஸ் பண்ணலாம், தெரிஞ்சிருந்தா. அண்ட் ஆப்ஷன் வரும்போது ரெடியா இருங்க. நீங்களா? அண்ட் ஆப்ஷன் ஏ நாதஸ்வரம், ஆப்ஷன் பி குழல் உள்ளாங்குழல், ஆப்ஷன் சி தவில். தவில் தவுன் தகிடுது, தின்னத்தா தின்னத்தா தான் தவில். நாதஸ்வரம் கல்யாணத்தில் ஊதுவாங்களே எங்கப்பா, இது பெரிய நாதஸ்வரம் சவுண்டா இருக்கடோய். டைம் முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் பஸ்ல நம்ம கோமதி பிரஸ் பண்ணிருக்கீங்க, என்ன ஆன்சர்? புல்லாங்குழல். புல்லாங்குழலா? ஓகே, ஊதிருக்கீங்களா? இல்ல ஊதுனது இல்ல இது வரைக்கும். ஏன் எட்லியா? கிடைக்கல. கிடைக்கல. பட் கிடைச்சா வந்து ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஃபிக்ஸ் பண்ணிடலாமா, ஃப்ரீஸ் பண்ணிடலாமா? நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு தான் லக்கு நிறைய வாட்டி ஃபேவர் பண்ணியிருக்கேன். என்ன? ஐ திங்க் குழல் தான் நினச்சேன். ஆ, ஆனால் அவங்களும் அதை சொல்லிட்டாங்க. ஸோ நான் ஆப்ஷன் சி சொல்கிறேன். ஆப்ஷன் சி. அவங்க தப்பாக இருந்தால் எனக்கு லக் அடிச்சிடும்ல. குழல் என்ன மெலிசா தான் இருக்கும். ஆனால் குழல் தான் நினைக்க. தபில் நல்லா பெருசாக இருக்கும், அதான் சொல்லியிருக்கீங்க. ரெண்டு பேரும் ஒரு ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சைடு ஆப்ஷன் பி அண்ட் இந்த சைடு ஆப்ஷன் சி. எது கரெக்டான ஆன்சர்னு இப்போ செக் பண்ணிடலாம். கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதா? குக்கு குக்கு. அதுதான் அந்த குழல் தான் கரெக்டான ஆன்சர். கரெக்டா சொல்லிருக்கீங்க கோமதி. 10,000 ரூபாய் ஜெயிச்சிருக்கீங்க. சிரிச்சுனே வாங்க பாப்போம். அண்ட் ஆட்டம் ரொம்ப பரபரப்பாக போகுது, ஏன்னா தொடர்ந்து 2 ரவுண்டு நம்ம கோமதி வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க ரெண்டு பேரும் விளையாட போகிற நெக்ஸ்ட் ரவுண்ட் என்னென்னு இப்போ பார்த்துடலாம். சும்மா திருப்பி போட்டு வாங்கு. இதுதான் நீங்கள் விளையாட போகிற அடுத்த ரவுண்ட். திருப்பி போட்டு வாங்கு. புகழ்பெற்ற காமெடி டைலாக் ஆடியோ உங்களுக்கு போட்டு காண்பிக்கப்படும். அதனை நன்கு கேட்டு கவனித்து ரிவர்ஸில், அதாவது திருப்பி பேசி காண்பிக்க வேண்டும். கொடுக்கப்படும் நேரம் 60 நொடிகள். பரிசுத் தொகை ₹10,000. அண்ட் இவங்க ரெண்டு பேரும் எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த காமெடி டயலாக் நாங்க இப்போ ப்ளே பண்றோம். சொல்லிரவா? சொல்லுங்க. நீங்க ரொம்ப ரொம்ப தப்பா பிகரா இருக்கீங்க. சொல்லிரவா? சொல்லுங்க. நீங்க ரொம்ப ரொம்ப தப்பா பிகரா இருக்கீங்க. ஓகே, உங்களுக்காக அதை ஒரு ஒரு வார்த்தையும் நான் தனித்தனியாக பிரித்து சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க. இப்படி தான் நீங்கள் பிரித்து சொல்லணும். சொல்லிடவா? சொல்லுங்கள். நீங்கள் ரொம்ப ரொம்ப சப்ப ஃபிகரா இருக்கீங்க. இதுதான் நீங்கள் பிரித்து சொல்லணும். இப்படி தான் பிரித்து சொல்லணும். டைம் போயிட்டு இருக்க தடவை சொல்லிடுறேன். சொல்லிடவா? சொல்லுங்கள். நீங்கள் ரொம்ப ரொம்ப சப்ப ஃபிகரா இருக்கீங்க. சொல்ல முடியும்ன்றவங்க பஸ்ஸரை ப்ரெஸ் பண்ணலாம். ரிதர்வை வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி டைலாக்ங்கன்னா பஸ்ஸரை ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் சொல்ல முடியும். டைம் முடிஞ்சதும் எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நீங்கள் ரெடினா நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கலாம். ஒரு வார்த்தை தப்பாக பண்ணாலும் காசு வராது. திருப்பி தான் சொல்லணும். திருப்பி தான் ரிவர்ஸில் சொல்லணும். ரிவர்ஸில் அருமையான க்வெஸ்சன் இப்போ கேட்டிருக்க பற்றியா?
And time is over. And first buzzer number Kavitha press பண்ணிருக்கீங்க. நீங்க ரெடினா சொல்ல ஆரம்பிக்கலாம். இருக்கீங்க. ஃபிகரா சப்ப ரொம்ப 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 சொல்லிடவா நீங்க. நீங்க சொல்லிடவா. சின்ன மிஸ்டேக். ஆக்சுவலி இந்த பேக் சைடில் இருக்கிற டைலாக் தான் கஷ்டம். அதை கரெக்டாக சொல்லிட்டீங்க. அந்த ஃப்ரண்டில் இருக்கிற மூணு வார்த்தையை அப்படியே கொலாப்ஸ் பண்ணி ஆகிட்டீங்க. தோத்துட்டீங்க. ரெடியாக இருக்கியா? கான்ஃபிடண்ட்டாக இருக்கியா? இருக்கேன். ஷூர் இருக்கேன். நீ ரெடினா சொல்ல ஆரம்பிக்கலாம். இருக்கீங்க. ஃபிகரா சப்ப ரொம்ப ரொம்ப சொல்லிடவா சொல்லிடவா சொல்லிவிடவா சொல்லிவிட. அவங்க எந்த இடத்துல தப்பு பண்ணாங்களோ அதே தான் நீங்களும் பண்ணியிருக்கீங்க. சொல்றேன் முடிஞ்சிச்சு. ஒப்புக்கச்சக்கா சொல்லிக்கலாம் நீங்க சொல்லுங்க. ஓகே எனிவே அந்த ஆடியன்ஸ் அந்த ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ரவுண்டு வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ ரொம்பவே ஜாலியாக போயிட்டு இருக்கு இன்னைக்கு எபிசோட். யாருக்கு ஜாலியாக போதும் இல்லையோ எனக்கு ரொம்ப ஜாலியாக போயிட்டு இருக்கு. எனிவே இவங்க ரெண்டு பேரும் விளையாட போற நெக்ஸ்ட் ஒன் என்ன இப்போ பார்த்துடலாம். கையில் எல்லா கையிலையும் காசு இருக்கா? ரெண்டு பேர் கையிலையும் இப்போ வாயில ஜூஸ். அந்த ரவுண்ட் தான் இது. ஓகேங்களா? அந்த இந்த ரவுண்ட் பத்தி ஜூஸ் இல்ல கொடுப்பாங்க வரும். இப்போதான் அது மாங்கொட்டை உள்ள வச்சிருக்காங்க. அது வந்து செடி வரணும். மாங்காய் ஜூஸ்க்கு மாங்கொட்டை தான் வைக்கணும். பார் கம்முனு அது செடி ஆயிட்டு அறுத்து கொண்டு வந்து போட்டு கொடுப்பாங்க. வெயிட் பண்ணு. ஓகேவா? அண்ட் உங்க கண்ணு முன்னாடி அஞ்சு கிளாஸ் இருக்கும். நாலு கிளாஸ்ல தண்ணி, ஒரே ஒரு கிளாஸ்ல ஜூஸ் இருக்கும். அண்ட் நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த 20 செகண்ட்ஸ்க்குள்ள எந்த கிளாஸ்ல ஜூஸ் இருக்கோ அதை நீங்க காலி பண்ண போறீங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், குறிப்பு பின் குறிப்புன்னு சொல்லுவாங்களா, அது உங்க கண்ணை நாங்க கட்டிடுவோம். ஸோ எந்த கிளாஸ்ல எது இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. ஓகே ஓகே. அந்த வாய் பொசிஷன் வேணாம். நல்லா இல்ல கையில காசு வாயில ஜூஸ். எதிரில் வைக்கப்பட்டிருக்கும் 5 டம்ளர்களில் ஜூஸ் இருக்கும் டம்ளரை குறிப்பிட்ட நேரத்திற்குள் எடுத்து குடித்து முடித்திருக்க வேண்டும். ஆம், இந்த சுற்றில் உங்கள் கண்கள் கட்டப்பட்டிருக்கும். கொடுக்கப்படும் நேரம் 20 நொடிகள். பரிசு தொகை ₹15,000. உங்க கண்ணு கட்டியிருக்கிறதுனால ஒரு பஸ்ஸர் சத்தம் கேட்கும். அது கேட்டது நீங்க குடிக்க ஆரம்பிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. அந்த பஸ்ஸர் சத்தத்துக்காக வெயிட் பண்ணுங்க. வந்துருச்சு, டக்குனு குடிக்க ஆரம்பிக்கலாம். டைம் இல்ல, 20 செகண்ட்ஸ் தான் இருக்கு. 20 செகண்ட்ஸ் தான் இருக்கு. சீக்கிரம் 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 சீக்கிரம். டைம் இல்ல, டைம் இல்ல, டைம் இல்ல. சீக்கிரம் 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 டைம் முடிய போகுது. முடியதுக்குள்ள குடிச்சாதான் வின்னர், இல்லனா அவுட். சீக்கிரம் டைம் போயிட்டே இருக்கு. ஃபாஸ்டா குடிங்க, ஃபாஸ்டா குடிங்க. கம் ஆன் குடிங்க, வெங்க 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 வெங்க. அண்ட் ஓகே, கம் ஆன், ஈஸி. ஓ நோ. கண்ணை திறந்துடலாமா? ஓகே. அது உதட வரமா ஜொல்லு ஊத்திட்டு இருக்கு, அதை தொடச்சிருங்க. ஓகே சூப்பர். யார் ஜெயிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? எனக்கு தண்ணி தான் வந்துச்சு. தண்ணி வந்துருச்சா? சென்னையில் தண்ணி வர்றது பெரிய விஷயம் உங்களுக்கு வந்துருக்கு. நீங்க பாருங்க, ஒரே ஒரு கிளாஸ் தான் ஜூஸ் ஆக மாட்டேங்குச்சு. இதுதான் லக்குன்றது. லக்கு நிறையவா? பட் ஒரு அன்லக்கியான விஷயம் நடந்திருக்கு தெரியுமா? இந்த ஜூஸோட கரை போகவே போகாது. அது உங்க ட்ரெஸ்ல பட்டிருக்கு. கை கொடுங்க. கங்கிரேஷன். ஓகே, புது ட்ரெஸ். புது ட்ரெஸ், அதுவும் புது ஜூஸ் தான். ரெண்டும் சேம் பிஞ்ச். கரை நல்லது. அண்ட் எனிவே ரொம்பவே சூப்பராக நீங்க. பட் அன்லக்கியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே தண்ணி வந்துருச்சு. தண்ணி காட்டிச்சு உங்களுக்கு. உங்கள் பொசிஷன் போயிடுங்க. அண்ட் கையில் காசு வாயில் ஜூஸில் ஜூஸை வந்து ரொம்ப சீக்கிரமாக குடிச்சு 15,000 ரூபாய் வின் பண்ணியிருக்கீங்க. ஹாப்பியா?
நீங்க காசை வாங்கிக்கங்க. Thank you. இவ்ளோ காசு இருந்து தெரியுமா அந்த பெட்டியில? காசு காசு நீங்களே தூக்கிட்டீங்க. கொஞ்சோண்டு காசு அந்த மேடம் கொடுத்துருக்கீங்க, எனக்கு சந்தோஷமா, ரொம்ப 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 சந்தோஷமா. சந்தோஷமான என்ன பண்ணுவீங்க உங்கள் லைஃப்பில் அடிக்கடி ஒரு ஹாப்பியான நியூஸ் வரும்போது? டான்ஸ் ஆடுவேன். டான்ஸ் ஆடுவீங்க, அது தவிர்த்து? அது தவிர்த்து சாப்பிடுவேன் நல்லா. ஓகே, பாட்டு பாடுவீங்களா? பாட்டு பாட்டு பாட தெரியாதுல, அப்போ எங்களுக்கு ரெண்டு லைன் பாடுங்க ஓகேங்களா? ப்ளீஸ் ப்ளீஸ். அது மாதிரி வரும்போது நல்லா ஃபன்னாக இருக்கும் ஓகேங்களா? அவ முன்னால் வயசுதான் வந்து பண்ணவா சட் பண்ணவா எனக்கு இப்போ எட்டாவது ரவுண்டு போகிறதுக்கு டைம் வந்துருச்சு. நான் நினைவேன், நான் முன்னாடி சொன்னதா எப்படி சொல்கிறேன், ஏழு ரவுண்டு முடிவில் யார் கையில் அதிகமான கேஷ் இருக்கோ அவங்க தான் எயித் ரவுண்டு போக போகிறீங்க. அந்த வகையில் இந்த எபிசோடோட எயித் ரவுண்டு பிளேயர் யாருன்னு கேட்டால் அதிகமாக பேசிட்டுருக்க கவிதா. தாம்பர கவிதா தானே? இனிமேல் தாம்பர கவிதானா செம்ம கெத்தாக இருக்கும்ல? ஆமாம், ஜெயிச்சா கெத்தாக இருக்கும். அண்ட் எங்கள் கேம் ரூல் பிரகாரம் யார் கையில் கம்மியான கேஷ் இருக்கோ அவங்க கையினால் அந்த கேஷை அந்த பவுலில் எடுத்து வந்து அவங்களே போட்டுடணும். அண்ட் நீங்கள் வந்து உடனே வந்து சோகமாக மூஞ்சி வச்சுக்க தேவையில்ல. இந்த கேம் முடிகிற வரைக்கும் இந்த கேமில் நீங்கள் இருக்கீங்க. ஒரு ஹாப்பியான ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்க. ஓகே, எடுத்துட்டு போக முடியும். அந்த டென்ஷன் இருக்கா? இருக்கு. அண்ட் எவ்வளோ ஜெயிச்சிருந்தீங்க? 55,000. எங்கே இப்போ அங்கே வச்சுருந்தீங்க? காணும் காணும் காணுமா? ஜெயிச்சா தான் வரும் கையில். அதெல்லாம் வராது. கிளாஸ் ஸ்கூலில் பாருங்கள், உங்கள் உங்கள் கேஷ் இருக்கா? ஆ இருக்கு. இருக்கா? நீங்கள் ஜெயிச்ச காசு மொத்தமாக உள்ளே இருக்கா? ஏன்னா இந்த டீ கோட் ரவுண்டு அதுக்குள்ளே போய் தான் நீங்கள் விளையாட போகிறீங்க. ஓகே ஓகே. இந்த ரவுண்டை பற்றி சொல்கிறேன் நல்லா கேட்டுங்க. அந்த கிளாஸ் ஸ்கூலில் மொத்தம் 4 டோர் இருக்குது. ஒவ்வொரு டோருக்கும் ஒரு சீக்ரெட் நம்பர் இருக்குது. அந்த சீக்ரெட் நம்பர் என்னன்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க. அண்ட் காசு எடுக்கிறீங்க, வெளியே வரீங்க. அண்ட் உங்களுக்கான டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 120 seconds. அந்த 120 seconds்க்குள்ளே அந்த 4 நம்பர் அன்லாக், அதாவது டீ கோட் பண்ணிட்டீங்கன்னா கேஷ் உங்களுக்கு தான். அண்ட் ஒவ்வொரு டிஜிட்டல் நம்பருக்கும் நாங்கள் ஒரு க்ளூ கொடுத்துருப்போம், அதாவது ஆஃபே அந்த நம்பரை ஓப்பன் பண்ணியிருப்போம். அதை வச்சு தான் நீங்கள் அது என்ன நம்பர்னு கெஸ் பண்ண போகிறீங்க. அண்ட் எத்தனை தடவை ஒன்றாலும் அந்த நம்பரை நீங்கள் போட்டுக்கலாம் ட்ரை பண்ணும்போது. அது 120 seconds எல்லாமே முடிஞ்சிடணும் ஓகே. அண்ட் ஒரு நம்பர் தப்பாக போனாலும் நீங்கள் உள்ளே லாக் ஆகிடுவீங்க, உங்களோட சேர்ந்து உங்கள் கேஷும் லாக் ஆகிடும். அண்ட் 1 ரூபாய் கூட நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது தோத்தா. ஆனால் ஜெயிச்சிங்கன்னா சந்தோஷமாக 55,000 ஹாயாக வீட்டுக்கு போகலாம். ஹாய் காமிச்சு வீட்டுக்கு போகலாம் ஓகே. அண்ட் இந்த சைடு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஒரே ஒரு ஒரு கேம் உங்களுக்கு வைக்கிறேன் நான். மொத்தமாக அந்த காசை தூக்குற மாதிரி ஒரு சிம்பிள் கேம் வச்சு அந்த காசை நீங்கள் தூக்கிடுவீங்களா? தூக்கிடுவேன், சொல்லுங்கள். சீரியஸா? அவ்வளோ கான்ஃபிடென்ட் இருக்கா? இருக்குது. அந்த கான்ஃபிடன்ட் கொஞ்சம் கூட குறையாம அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. கூடி சீக்கிரத்தில் நான் வரேன். அண்ட் ரெண்டு பேருமே ரெடியாக இருக்கீங்களா? அண்ட் டீ கோட் ரவுண்டில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்குது. அண்ட் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இருக்குது, அதை நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் ப்ளீஸ் கம் டு சென்டர் ஆஃப் ஸ்டேஜ். கண்டுபிடிக்கிறது கஷ்டம்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி காத்துருக்குன்னு சொன்னல, தேடி போகிறாங்களா 4 நம்பர்? ஆமாம். அதை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். சொன்னல ஒரு ஹாப்பி நியூஸ் இருக்கு, அந்த பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்ட்டு. அது இதுதான், அதை பத்திரமா ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ சொல்லுங்க, டென்ஷன் கம்மியா இருக்கா இல்லை அதிகமா இருக்கா? ஏன்னா அந்த கரெக்டான நம்பர் இவங்க கையில் இருக்கு இப்போ. அதிகமாயிருக்கா? அண்ட் இந்த டீ கோட் ரவுண்டை பத்தி நான் தெல்லன் தெளிவா சொல்றேன், நல்லா கேட்டுங்க. இதுக்கு மொத்தம் 3 கிளைமேக்ஸ் இருக்கு. அண்ட் கிளைமேக்ஸ் நம்பர் 1 இதுதான் அந்த ஹெல்ப்லைன் ஓகேங்களா. நீங்கள் அவங்ககிட்ட ஹெல்ப்லைன் வாங்கிக்கலாம். அந்த கரெக்டான நம்பர் அவங்ககிட்ட தான் இருக்குது இப்போ. அந்த ஹெல்ப்லைனை வாங்கிக்கலாம். அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு ஷேர் கேட்கலாம். ஏன்னா நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த 55,000 அவங்க கண்டிப்பாக எடுத்துருவாங்க. அதுலேருந்து ஒரு அமௌண்ட் நீங்கள் கேட்கலாம் ஓகேங்களா. நீங்கள் கரெக்டான நம்பர் சொல்லலாம், நீங்களும் போய் அமௌண்ட் எடுத்துகிட்டு வரலாம். ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிவிட்டு ஜாலியாக வீட்டுக்கு போகலாம். இது வந்து ஹாப்பி ஹெண்டிங் கிளைமேக்ஸ் ஓகேங்களா. அண்ட் கிளைமேக்ஸ் நம்பர் 2, இந்த கேம் ரூல் பிரகாரம் நீங்கள் கரெக்டான நம்பர் தான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. வர நம்பர் கரெக்டாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது.
நீங்க தப்பான நம்பர் கூட சொல்லலாம். அண்ட் ஆப்ஷன் ஒன் அதாவது கிளைமேக்ஸ் ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா ஷேரிங். அண்ட் இதுவே கிளைமேக்ஸ் டூவில் நீங்கள் வின் பண்ணிட்டீங்கன்னா அதாவது தப்பான நம்பர் நீங்கள் சொல்லி அதை நீங்கள் கேட்டு போய் அங்கே உள்ளே போய் லாக் ஆகிட்டீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் இந்த கேம்லேருந்து முழுமையாக வெளியே போகிறீங்க, ஒரு ரூபா கூட இல்லாமல் வீட்டுக்கு போகிறீங்க. ஆனால் நீங்கள் அந்த கேமை கண்டினியூ பண்ணலாம். அண்ட் ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் நாலு நம்பர் கொடுப்போம், அதை 120 செகண்ட்ஸ்க்குள்ளே நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க, நோ ஷேரிங், ஜெயிச்சிட்டா ஃபுல் கேஷ் நீங்கள் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். ஓகே, இதுதான் கிளைமேக்ஸ் நம்பர் டூ. அண்ட் கிளைமேக்ஸ் நம்பர் த்ரீ என்னென்னா, இந்த ஹெல்ப்லைனே எனக்கு வேணாம், என் மேலே எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது, நானே வந்து நம்பரை கண்டுபிடிச்சிக்கிறேன், எதுக்கு நான் அவங்க கிட்டே கேட்டு அவங்க தப்பாக சொல்லி நான் வேறு மாட்டிக்கின்னு, இந்த டென்ஷன் எனக்கு வேணாங்க, கான்ஃபிடண்ட்டாக நானே விளையாடிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்தாலும் ஓகே தான். இதுதான் கிளைமேக்ஸ் நம்பர் த்ரீ. இந்த மூணு கிளைமேக்ஸ்க்குள்ளேருந்து ஒரு கிளைமேக்ஸ் எனக்கு வேணும், அதாவது நீங்கள் ஹெல்ப்லைன் போகிறீங்களா இல்லையா என்ற விஷயம் எனக்கு நீங்கள் சொல்லணும். அதுக்கு நாங்கள் 100 seconds டைம் கொடுப்போம். ஓகே, அந்த 100 seconds உங்களோட முடிவே என்கிட்ட நீங்கள் சொல்லிடணும். நீங்கள் ஹெல்ப்லைன் வாங்க போகிறீங்களா இல்லை நீங்களாக போய் விளையாட போகிறீங்களான்றத சொல்லிடணும். அண்ட் ரெடியாக இருக்கீங்களா டீல் பேசுறதுக்கு? நீங்கள் அண்ட் உங்களுக்கான டீல் பேசுகிற டைமை நான் இப்போது ஸ்டார்ட் பண்ணுறேன், பேசலாம். நான் 3 எடுத்து போயிடுவேன், பட் நான் தப்பாயிட்டேன்னா எனக்கு 55 லாக் ஆகிடும், அதுக்கு உங்களுக்கு ஷேர் கொடுத்துட்டு நான் பாதி எடுத்து போக முடியாது இல்லையா கேமுக்கு வந்துட்டு. அதே போய் அது ஓகே தான், பட் கம்மி பண்ணுங்க. ஒரு 15K கூட ரொம்ப அதிகம். இது எப்படி மாதிரி 10K குறைச்சிட்டேன், இதுக்கு மேலே எப்படி குறைக்க முடியும்? நீங்கள் வெறும் நம்பர் மட்டும் தான் சொல்ல பண்ணுங்கள், அதுக்கு எப்படி நான் உங்களுக்கு 15K தரும்? இதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட் பேசினா அப்புறம் நான் வந்து உங்களுக்கு க்ளூ தப்பாக சொல்லுவேன், அப்போ பரவாயில்லையா உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? அப்போ நான் 3rd எடுத்துகிட்டு போயிடும், அதுக்கு நான் ஃபஸ்ட்டு எடுக்கணும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு புரியலையா? ஃபஸ்ட்டு எடுத்தது வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதுனால தான் நான் ஃபஸ்ட் எடுக்கிறேன், ஏன்னா 3rd எடுத்து நானே போயிடுவேன்ல. கம்மி பண்ணுங்க, இன்னும் கம்மி பண்ணுங்க. இன்னும் கம்மி பண்ணோம், 10K. இதுக்கு மேலே கம்மி பண்ண முடியாது. 10K ரொம்ப கம்மி, 10K ரொம்ப கம்மியாக, 25 அதுக்கப்புறம் 10 இதுக்கு மேலே பண்ணுங்க. டைம் போயிட்டு இருக்கு, சீக்கிரம் டிசைட் பண்ணுங்க. நீங்க தான் சொல்லணும், 10K எனக்கு ஓகே தான். 10K எனக்கு ஓகே இல்லை. நீங்க வேற நம்பர் சொல்ல போறீங்க, நாலு நம்பருக்கு எப்படி 10K கொடுத்துறோம்? நீங்க தோத்துட்டீங்க, நான் டைம் போயிட்டு இருக்கு, எனக்கு முடிவு சொல்லணும். 100 செகண்ட்ஸ்க்குள்ள ஃபைனல். 5K இதுக்கு மேல குறைக்க முடியாதுமா? இதுக்கு மேல 5K நீங்க கமி பண்ணுங்க, இன்னும் கமி பண்ணுங்க. டைம் போயிட்டு இருக்கு, எனக்கு ஒரு முடிவு சொல்லணும். ஹெல்ப்லைன் எடுக்கிற மாதிரி இருந்தா முடிவு சொல்லுங்க. 5K சொல்லிடு, ஹெல்ப்லைன் எனக்கு வேணும்னா. சரி ஓகே, 5K னா ஓகே. ஓகே 5K ஹெல்ப்லைன் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, அதாவது ஹெல்ப்லைன் எடுத்துக்கிறீங்க. ஓகே, 5K டீல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 50K முழுசாக நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ஓகே, அண்ட் என்னம்மா டீல் பேசுகிறீங்க கவிதா, ரொம்பவே சைலண்டான பொண்ணு நினச்சேன், பட் சான்ஸ் இல்லை நீங்கள். அண்ட் 50K உங்களுக்கு, அண்ட் 5K உங்களுக்கு. ஹாப்பியா உங்களுக்கு இந்த டீலில்? ஹாப்பி இல்லை தான், பட் இருந்தாலும் அட்லீஸ்ட் கேம்ஸ் வந்ததுக்காக ஒரு மினிமம் அமௌண்ட்டாவது எனக்கு வேணும் இல்லையா, அதுக்காக. ஸோ அதனால் ஒரு 5K எனக்கு, அதாவது எதுவுமே இல்லாமல் போகிறதுக்கு ஒரு 5000 ரூபாவோட போகிறது கொஞ்சம் நல்லா தான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் எனவே ஹெல்ப்லைன் எடுத்துருக்கீங்க, அண்ட் கங்க்ராச்சுலேஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இந்த எபிசோடோட கேமை நீங்கள் தான் ஃபினிஷ் பண்ணுவீங்களா மாட்டிங்களான்றது எங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும். நீங்கள் இங்கே வெயிட் பண்ணுங்கள் நம்பர் சொல்கிறதுக்கு, அண்ட் நம்ம போகலாம் வாங்க. அண்ட் கவிதா வந்து உள்ளே போயிருக்காங்க. என்ன பொண்ணுங்க அவங்க, எப்படி பேசுகிறாங்க டீலிங்க? 50,000 ரூபா முழுசாக அவங்க பக்கம் போயிடுச்சு, வெறும் 5,000 ரூபா மட்டும் நம்ம கோமதிக்கு போகுது. அண்ட் கோமதி பக்கத்துக்கு ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க, ஏன்னா அவங்க கரெக்டாக சொல்ல போகிறாங்களா தப்பாக சொல்ல போகிறாங்களா, கவிதா 50,000 ரூபாவோட வெளியே சிரிச்ச முகத்தோடு வருவாங்களான்றத ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் போயிட்டு வந்து பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மணி மணி மணி. எஸ், இது உங்களுக்கான புது அண்ட் இன்னைக்கு நம்ம ஃபைனல் ரவுண்டில் கவிதா உள்ள நின்றுட்டு இருக்காங்க. அண்ட் 55,000 ரூபாக்காக அவங்க விளையாட போகிறாங்க. அண்ட் இந்த சைட் நம்பர் சொல்கிறதுக்காக நம்ம கோமதி வெயிட்டிங். வெயிட்டிங்கா? சொல்லிடலாமா? நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா கவிதா? ரெடி சொல்லுங்க. த்ரீ சத்தமாக சொல்லுங்க. த்ரீ 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 நம்பரை செக் பண்ணுங்க, ஓப்பன் பண்ணி பாருங்க. ஓகே,
ஃபர்ஸ்ட் நம்பர் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. வாங்க வாங்க, திரும்பி வாங்க, டோரை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டு வாங்க, டோரை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ ரெண்டாவது நம்பர் சொல்லுங்க. நைன் கரெக்டான நம்பராக இருக்குமா? ஓகே ஓகே, வாங்க. ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு, சூப்பர். ரெண்டு நம்பர் கரெக்டாக சொல்லிட்டாங்க, இன்னும் ரெண்டே நம்பர் தான், டக்குன்னு வாங்க. தேன் நம்பர் போடுங்க, சொல்லுங்க. ஜீரோ ஜீரோ அண்ட் ஜீரோ போடுங்க. தேர்ட் டோரை போய் ஓப்பன் பண்ணுங்க, சீக்கிரம் 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 தள்ளுங்க. லாக்ல இருக்கு. ஜீரோ கரெக்டாக போட்டிருக்கீங்களா, வந்து பாருங்க. நம்பர் I'm sorry to say this, Kavita. அது ஜீரோ கிடையாது, ஃபைவ் தான் கரெக்டான நம்பர். அண்ட் கோமதி உங்களை சீட் பண்ணியிருக்காங்க. ஃபைனல் வரைக்கும் நான் வந்துட்டேன், கடைசியாக என்னால் எதுவுமே வின் பண்ண முடியலன்னா எனக்கு அப்செட் ஆகிடும் பயங்கரமாக. ஸோ அதனால தான் அவங்க டீலிங் வந்து கரெக்டாக பேசலை என்கிட்ட. நான் 25K கேட்டேன், பட் அவங்க ஆனால் வந்து 5K தான் எனக்கு கடைசியாக தர சொல்லியிருக்காங்க. அதையும் குறைக்கிற ரேஞ்சுக்கு வந்தாங்க, அது என்னால் ஏற்றுக்க முடியலை. ஸோ இல்லை அது ஆனால் கடைசி வரைக்கும் வந்து வின் பண்ணது நான் தானே, நீங்கள் அவுட் ஆகிட்டீங்களே. இப்போ சீட்டிங் தான், இப்போ எனக்கு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். விளையாடிருக்கலாம். பட் எனியோ, கேம் இஸ் அ கேம் ஆக்சுவலி. நீங்கள் அதை பற்றி ஃபீல் பண்ணிக்காதீங்க, இதெல்லாம் மண்டியில் போட்டு குழப்பிக்காதீங்க. அண்ட் ஃபுல் கான்ஃபிடென்ட்டாக அந்த 120 seconds நீங்கள் அதை வின் பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்களேன், உண்மையில நீங்கள் பண்ண விஷயம் ஒரு ஒர்த்தான விஷயம் தான். என்னால் ஜெயிக்க முடியும் கான்ஃபிடென்ட்டான்ற மாதிரி. ஓகே, அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அண்ட் உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு 4 நம்பர் நான் உங்களுக்கு அங்கே அரேஞ்ச் பண்ணிட்டோம், அதை நீங்கள் வந்து இப்போ போய் விளையாட ஆரம்பிக்கும். என்ன விளையாடலாம் நீங்கள்? பொறுமையா பிரஸ் பண்ணுங்க, டென்ஷன் ஆகாம விளையாடுங்க. நடந்த சண்டையை உங்க மைண்ட்ல போட்டு குழப்பிக்காதீங்க, ஓபன் பண்ணுங்க, நம்பர் போட்டு ஓபன் பண்ணுங்க. எஸ், ஓபன் ஆயிடுச்சு, கமான் கமான், ஈஸி, நிறைய டைம் இருக்கு, ஃபுல்லா டோரை தந்துட்டு வாங்க, அகைன் வாங்க. ஓகே, ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க, கமான் கமான் கமான். ஓகே, என்ன நம்ம என்ன நம்பராக இருக்கும் பாருங்கள் பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஓகே ஓகே, ஃபாஸ்ட் 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 ஃபாஸ்ட்டாக விளாடுங்க, அண்ட் டைம் ஒரு தடவை பார்த்துக்குங்க. ஓகே ஓகே ஓகே, கமான் கமான், ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட், நல்லா விளையாடிட்டுருக்கீங்க, ஈஸியாக ஜெயிக்கலாம், நிறைய டைம் இருக்குது, கமான் கமான், ஈஸி, கமான் கோமதி. அண்டு கோயம்புத்தூர் மக்கள்லாம் அங்கேருந்து ப்ரே பண்ணிட்டு இருப்பாங்க, நீங்கள் ஜெயிக்கணுன்ட்டு. எஸ், இந்த ரெண்டாவது டோர் ஓப்பன் ஆயிடுச்சு, கமான், இந்த மூணாவது டோர் ஈஸி, இன்னும் ரெண்டு நம்பர் தான் இருக்குது. கரெக்டா 60 seconds ரெண்டு நம்பர் ஓபன் பண்ணிருக்கீங்க, அதே மாதிரி இது ஓபன் பண்ணீங்கன்னா அந்த கேஷ் உங்களுக்கு தான். ஈஸி ஈஸி ஈஸி, கமான் 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 கமான், ஃபாஸ்டா ஓடி போய் ட்ரை பண்ணிட்டு வாங்க, டைம் கம்மியா இருக்கு. வாங்க டக்குன்னு வாங்க,
கமான் கமான் கமான். ஓகே ஓகே, கெஸ் பண்ணுங்க கெஸ் பண்ணுங்க, என்ன நம்பர் ஆகும் கெஸ் பண்ணுங்க. கமான் ஈஸி ஈஸி ஈஸி, போங்க போங்க வேகமா வேகம், சீக்கிரம் ஆமா சீக்கிரம். ஓகே ஓகே சீக்கிரம் 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 ஓடுங்க. வாங்க வாங்க, டைம் கம்மியா இருக்கு, போங்க ஃபாஸ்டா ஓடுங்க. ஓபன் பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட், ஓபன் ஓபன் ஆயிடுச்சு, காத்துடுங்க காத்துடுங்க. அண்ட் சோமதி 55,000 வின் பண்ணிருக்கீங்க, சந்தோஷமா வெளியே வாங்க. 55,000 தனியால நின்னு ஜெயிச்சிருக்கீங்க கோமதி, எப்படி ஃபீல் ஆகுது? வெரி ஹாப்பி. ஹாப்பியா? சீரியஸா? ஓகே. அண்ட் இந்த பணன்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா லைஃப்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தெல்லாம் பண்ணுது, அது மாதிரி தான் இந்த கேம் ஷோல வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் நடந்துச்சு. இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட்ல நெக்ஸ்ட் வீக் உங்களை சந்திக்கும் வரை டாடா பாய் பாய் சொல்லி விடைபெறுவது உங்கள் சரணகுமார்.